நீங்கள் வந்து எங்களுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கூட இப்போ அப்புறவே இல்லை இப்போ இப்படியே காட்டி போட்டு கொண்டு கடையில் கொடுக்க போய் வாங்கணும் இதுதான் இல்லை வடிவு இதுதான் உண்மையிலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வசந்த் என்னங்க எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்களை வீட்டான் நிற்கிறேன் கண்டிப்பாக எங்களை வீட்டான் நிற்கிறேன் இன்றைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கிச்சன் ஒன்று அமைச்சிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனி பேர் அதாவது மேரி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டு மேரி என்ற மழைக்காலம் மழைக்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ரெண்டோ ஒரு மாதமோ இருக்குது என்ற ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன் எங்களோடய கிச்சனுக்கு நடந்த நிலைமை என்ன மாதிரி என்று சொல்லி அப்படியே ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஒரு கிச்சனை உங்களாக அமைச்சினாங்க ஸோ அதுக்கு வந்து எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் புதுசாக வேண்டும் கொண்டு போட்டு அணுகிட்டிருந்தா அப்போ நேற்று தான் போய் வேண்டி கொண்டு வந்தாங்க இருக்காது உங்களுக்கு அது எல்லாம் உங்களுக்காக தான் அப்போ நேற்று போய் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தாங்க அதனோட பொருட்களோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போன முறை கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வேண்டியதுக்குல என்ன விலை வித்துச்சோ அதை விட டபுள் மடங்கு ரிபிள் மடங்கு விற்கிதுன்னு அதாவது ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அளவான எங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவான பொருட்களை மட்டும்தான் வேண்டி வச்சிருக்கேன் அதுகளோட விலையை உங்களோட நான் பயந்து கொள்ள போன் அப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் சொல்ல போகிறீங்களா என்னென்ன பொருட்கள் வேண்டி இருக்கோம்ன்றத பார்க்கலாம் சட்டியை முடியும் ஓ சட்டியை முடியும் சொன்னா எங்களை சமையலுக்கு முக்கியம் தேவையான வந்து சட்டியும் மூடியும் இந்த சட்டிக்கு வந்து மூடியும் புதுச்சட்டி புதுச்சட்டி தெரியுது புதுச்சட்டி என்ன பல பாய்ச்சிருந்தா போதான் இந்த சட்டியை விட மூடிதான் விலை கூட அதான் கூட மதனால இந்த கடைக்காரனாக்க நேனுங்க சட்டிதான் முக்கியமே மூடி விழா விளையாண்டா அது என்ன செய்யறதா சட்டியை எல்லா இடமும் மேடலாம மூடி எல்லா இடமும் வேண்டிய இல்லாதான் விலை பிரச்சனை என்ன எல்லா கடையிலுமே மூடி விற்காது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு கைப்பிடி மாதிரி உடனே இந்த மூடின்ற விலை என்னென்று சொல்லுங்க பாப்போம் வேண்டினா நீங்கெல்லாம் கூட வந்த நீங்கள் மறக்காம இதுண்ட விலை வந்து 750 ரூபா இதுண்ட விலை வந்து 680 ரூபா இதுண்ட விலை வந்து 750 ரூபா சட்டியை விட மூடி வடிவு ஆனா வடிவா இருக்கு அப்படியே இருக்குமா இருந்தா என்ன வடிவா இருக்கு அடுப்புல வச்சு ஒண்ணும் கூட கலருக்கு வந்துடும் ஓ சரி அப்புறம் மடுத்த வந்து தெரியும் சட்டியை வந்து இறக்கி வைக்க வைக்க இதுல வச்சா கொஞ்சம் இது டேமேஜ் ஆகாம இருக்கும் உருகி போடும் மற்றது ஆறு மந்த நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு செய்துட்டு கொடுக்குறேன் அதை யார் சாப்பிட்றது கொடுத்தா நாங்கள் இந்த வேங்காய் ரெண்டு ரேத்தட்டு 5 ரேத்தட்டு வேண்டினான் எனக்கு வடிவாக இருந்துச்சு விருப்பத்தில் பண்ணான் அப்புறம் சொன்னால் ஏன் இதில் 5 வேண்டுவான் இது வந்து சமையலுக்கு மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் வீட்டில் கெஸ்ட் யாரும் வந்திருந்தா கூட அதுக்கூடாது ஒரு விலை என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர் மழை எல்லாம்
குக்கிங் சா குக்கிங் பொருட்கள் ரெண்டு ஹோட்டல் நீங்கள் கிடக்கிறாங்க வெஜிடே இல்லாமல் இருக்கீங்க தெரியாது உங்களுக்கு கிடைக்குங்க. இது வந்து மேசா விரிப்பு, மேசா விரிப்பு 1.5 மீட்டர் மேசைக்கு இப்படி இதை தானே விரிக்கப்படுறேன். நான் வடிவம் இறங்க நான் தான் செலக்ட் பண்ணினேன். எப்படி இருக்க சொல்லுங்க. வந்து அனுண்டா செலக்ட் தான். நான் எப்பயுமே சிம்பிளில் தான் எதிர்பார்க்குறேன், கடன் கலர் பிடிக்காது. அதான் சிம்பிளான என்ன எதிர்பார்த்துருக்கீங்களா? அப்போ இதுன்ற விலை சொல்லுங்க அம்மா. இதுன்ற விலை 1 மீட்டர் 550 ரூபா. 550 ரூபா. ஆனால் அவர்களுக்கு 500 ரூபா அப்படி அந்த 500 ரூபா தான் அந்த வரேன். நான் என்ன எவ்வளோ 1.5 மீட்டர் எவ்வளோ வரும் அப்போ அதெல்லாம் கணக்கு பார்க்குறதுக்கு இப்போ டைம் காணா வையுங்கோ. 1.5 மீட்டர் வேணும். 1.5 மீட்டர் வேணும் நாங்கள். 750 ரூபா. வடிவாக இருக்கு மண்டக்கா தான் வேணும் நாங்கள். இது வந்து எங்களுக்கு ஒரு சீனரியாக கட்டவும் விருப்பம் தான். பார்ப்போம் வேணும் சீனரியா பார்ப்போம். யோசிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு யோசிச்சு. அதனால் எங்களை இப்போ நீ புது கிச்சனுக்கு ஒரு சீனரி ஒன்று செய்ய எடுக்கப்புறம் ஸோ இது வடிவாக இருக்குமோ இல்லையோன்றதா அனுபவிக்கு சின்ன ஒரு சந்தேகம். சந்தேகம் இருக்கா செய்து பார்ப்பேன். என்ன இது வந்து இது நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். நேர்ந்து சொல்ல இது நல்ல வடிவாக இருக்கு. இது வந்து ஒரே ஒரு கிளாஸ் ஆசைப்பட்டு வேண்டவா உண்மையாக எனக்கு வேண்டும் விருப்பம் தான் இருந்தாலும் வீல் உடைச்சி போடுவீங்கக்கா வேண்டான்னு சொன்னான். நல்லா இருக்கு என்ன இது வந்து 400 ரூபா அப்படியே ஃபன்னாக இருந்து குடிக்க நல்லா இருக்கு. குடிக்க என்னது வந்தீங்க? இது சும்மா என்ன தண்ணியெல்லாம் ஊத்தி போட்டு முன்னு குடி வைக்கிற கடையா இருக்கு. ஆமா அப்ப பால் வெள்ளது பால் வெள்ள நான் ஊத்துறேன். நான் செய்வேனோ. அப்ப இதுண்ட விலை எவ்வளவு? 400 ரூபா சொல்லிட்டேன் நான். 400 ரூபா. இந்த ஒற்ற கிளாஸோட விலை வந்து 400 ரூபா. நல்ல உறுதியான கிளாஸ் நல்ல உறுதி சூப்பர். ஆனா இதுக்குள்ள நான் அண்ணா சுடு தண்ணியல ஆக விட்டா வடிச்சு சோடா விட்டாலங்களால உடையிரண்டு அது லோக்கல். அது லோக்கல் இது பாருங்க. எல்லா கிளாஸுமே தட்டை கட்டணும். ஒரு கா அப்படி தான் இவன் சின்னக்கா விட்ட வந்து அவன் பிள்ளைங்களுக்கு பேர்டேன்னு சொல்லி போட்டு போய் நின்னாங்கள. அப்போ சோடா விட்டு சோடா விட்டு தர அப்படியே கீழே அப்படியே கலந்து விழுந்து லோக்கல் கிளாஸ். லோக்கல் கிளாஸ் கொஞ்சம் சூப்பர் கிளாஸ் நான் பார்த்து வாங்கினா அது நல்ல. இது பார்த்தீங்கன்னா பால்வடி. பால்வடி தேயிலைவடி இல்லை எல்லாத்துக்குமா யூஸ் பண்ணலாம். நாங்கள் குக்கிங் மட்டும் பண்ணபடியா இந்த வடி நல்ல வடி. இது வந்து சில்வர் வடி. சில்வர் வடியோ இது வந்து நல்ல. இந்த வடி நெட்டும் நல்ல சில்வர் நெட் மாதிரி. சில்வர் நெட் மாதிரியோ மற்ற லோக்கல் இல்லை. நான் குவாலிட்டி இது எவ்வளோ போட்டது? அது தெரியாது. 240 ரூபா. இதில் போட்டு கிடக்கோ 280 ரூபா. 240 ரூபா தான் தவிர 280 ரூபா. 250 ரூபாக்கு தந்தவர். 250 ரூபா. 250 ரூபாக்கு தந்தவர். இதுன்ற விலை வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாக்கு தந்தவர். என்ன உண்மையிலே இல்லை வடிவா கிடக்கு. வடிவா இருக்கு. ஆனா இது பாவிக்கும் கொஞ்சம் கூட சின்ன கண்ணா கிடக்கு ஒன்றும் பிள்ளாது போல. ஏகேண்ணா இல்லை இல்லை நல்ல மீது நல்ல மேம். அப்புறம் வேறு என்ன பண்ணீங்க? இந்த ஆப்பை இந்த விலையை பாருங்க. இது என்ன ஒரு ஆப்பை வண்டி ஒரு ஆப்பா காணும் தானே? இன்னும் ஒரு காய்க்கு சின்ன சமையலானா இப்போ காணும். எவ்வளோ அது? இந்த 250 ரூபா. 250 ரூபாவே? 250 ரூபா இந்த ஆப்பை மட்டும். இந்த ஆப்பை இந்த என்னாலும் ஒரு 2 ரூபாக்கெல்லாம் எடுக்கலாம். 250 ரூபா. ஆனால் இது என்ன சும்மா வெறும் லோக்கல் சனிங்க கண்ணாப்பை கட்டுறாங்களே? இல்லை கண்ணாப்பை இல்லையா வந்த ஆப்பை. நீங்கள் என்ன இன்றைக்கு மண்டைக்கு ஒன்றுக்கிறீங்க? இல்லை நான் நீங்கள் விளக்கம் கொடுக்க நான் சப்போர்ட். சரி அப்போ இது பார்த்தாச்சு. வேறு வேறு இன்னொன்று என்ன பார்த்துருக்கு? என்ன இருக்கு? அது வடிவானது. இந்தா இது என்ன சொல்லுங்க அப்போ. இது என்ன ரெயின்? இது ரெயின் உங்களுக்கு தண்டை வளர்ந்துட்டு ஓடுறேன். பெருஞ்சீரகம் போடலாம் அப்புறம் வாழையிலே புதுசா வேண்டியாச்சு. எனக்கு வேலை குறைவு.
வட்டி வட்டி கலவை தேவையில்லை. நல்ல சைனிங் பண்ணும் இந்த இதுன்ற விலை எவ்வளோன்னு சொல்லல. இதுன்ற விலை வந்து அடிச்சிருக்கு, எழுநூட்டிட்டு போறோம். இதுன்ற விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எழுநூட்டி நல்ல ஆனா நல்ல குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி ஆனது. ரப்பர் எல்லாமே உடையாது இதான் உண்மையிலேயே பொருட்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஏழு பீஸ் வேறு இதெல்லாம் கழுவுக்க ஒரு உடைச்சு உங்களோட காலில் வட்டி போட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா வேண்டி கொடுத்த கிளாஸை உடைச்சு காலில் எனக்கு வட்டி காய்ச்சல் வந்து பெரிய மோதிப்பட்டது. ஆனால் இது வடிவா இருக்கு பாருங்க, என்ன வடிவா இருக்குன்னு மாதுளம்பழம் இதுவும் வந்து பச்சை கலர்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி ஒரே மாதிரி ஏந்திருக்கும். டைட்டா தான் கிடக்கு. நல்லா இருக்கு. இந்தா மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உண்மை அழகான ஒரு இதுன்னு அழகான அது சூப்பராக இருக்கு. இதுக்குள்ளே நான் வெங்காயங்கள் வெட்டி வைப்பேன், தக்காளி பழங்கள் வெட்டி வைப்பேன், உங்களோட மூக்கு வெட்டி வைப்பேன். முதுகு வெட்டி வைக்க போகிறீங்க, அவ்வளோ விருப்பம் என்னங்க இல்லையா? உங்களுக்கு மூடியும் போடலாமே. இந்தா முதல் நீளத்துல வேண்டிய எல்லாத்துல விலையுமே உங்களுக்கு சொல்லிருப்பேன். கொஞ்சம் பொருட்கள் மாதிரி இருக்கு, ஆனா விலை வந்து இதுன்ற விலை நீங்க சொல்லுங்க. மறந்து 3,750 ரூபா அடிச்சு கிடக்கு. உங்களுக்கு தெரியும் அடிச்சு கிடக்கு. ஆனா தந்த விலை என்ன விலை? வயலு காட்டி போட்டு போய் எல்லாம் போய் சொன்ன மாதிரி இல்ல இல்ல என்ன விலை அப்படின்னு தான் தந்த விலை 3,500 ரூபா. 3,500 ரூபா 250 ரூபா டிஸ்கவுண்ட் தான். எல்லா பொருட்களும் பொதுவாகவே எங்க பார்த்தாலும் அப்படித்தானே, அடிக்கிற விலையை விட கொஞ்சம் குறைச்சி தான் தெரியும். 2,000 3,000 3,000 அடிப்பேன். நான் சொல்லு எந்த ஒரு எனக்கு வேண்டாமடா இல்லுங்க தெரியும். ஒரு திறப்புலாவா செய்ய போறோம் பால் காய்ச்சி கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு வீடியோ பிறந்திருக்காருங்கோ. மற்ற இது வந்து கொஞ்சம் பொருட்கள் மாதிரி இருக்கும், ஆனா இதோட விலையிலேயே வந்து கொஞ்சம் கூட கிடக்கு. ஒரு 12,000 ரூபா கிட்ட இவ்வளவு பொருட்கள் இருக்கு. நீங்க பாக்குற உங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் மாதிரி இருக்கு. டேம்பர் அப்படி வைக்கிறீங்க ரெண்டு பிளேட் வாங்கிருக்கோம்.
எங்களுடைய பொருளாதார நிலைமை கேட்ட மாதிரி தான் பண்ணாங்களே. இந்த பொருட்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கப்படி உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் கிச்சனோட துறப்புள்ளோட பேரும் சும்மா அசந்து போறீங்க. இன்னும் ஒரு சில பொருட்கள் வாங்க தானே இன்னும் வந்து பொருட்கள் வேண்ட அப்புறம் மற்ற கிச்சன் அலங்காரப்படுத்துற பொருட்கள் வேண்டணும். அப்ப இதை இன்னைக்கு ஒரு வீடியோ முடிப்போமே, அதை வந்து கிச்சன் டூர் அப்படி எடுத்து போடுவோமே. நான் போட்ட கண்ணாங்க வந்து கொஞ்சம் குக்கிங் போடல, என்ன குக்கிங் போட இல்லை நீங்க நினைப்பீங்க. ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கிச்சன் அவ்வளோ அவதான் இல்லை. பாத்தீங்க அந்த மலைக்குள்ள கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, திரும்ப ஒரு மழை பெஞ்சது அப்போ அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் ஒரு கிச்சன் ஒன்று அமைச்சு கொண்டிருக்கோம். அதை ஒரு சப்ஸ்கிரைப் இதாக போடுவோம்னு சஸ்பென்ஸாக போடுவோம். எவ்வளோ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கேன். சரி ஓகே, ரொம்ப அலர்ட்ரம் போல இருக்க இப்போ வீடியோ முடிப்போங்க. நீங்கள் சொல்ல வேண்டாம், வீடியோ பார்க்குறவங்களும் பார்க்காம விட்டுருக்கணும். அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போமே. ஓகே, நீங்கள் வந்து எங்களுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இருந்தால் கிளிக் பண்ணால் தான் எங்களோட வீடியோ ஒவ்வொன்றும் வைக்க பேசிடும். இல்லாடி அந்த வீடியோ மட்டும்தான் நான் வைக்கிறேன். அப்படியே இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய்.